Hi friends, welcome to Devi's Home Garden. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நித்திய கல்யாணி பிளான்ட்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு ஈஸி க்ரோயிங் பிளான்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவரிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். நித்திய கல்யாணி பிளான்ட்ஸை எல்லாருக்குமே க்ரோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதோட கேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோடய நித்திய கல்யாணி பிளான்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் எப்படி சீட்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி சீட்ஸ்லேருந்து பிளான்ட்ஸை எப்படி ஹெல்த்தியாக க்ரோ பண்ணலாம், என்னென்ன பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நித்திய கல்யாணி சீட்ஸ்லேருந்து பிளான்ட்ஸை எப்படி க்ரோ பண்ணலாம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஜெர்னேட் ஆக மாட்டேங்குது சீட்ஸ் அப்படின்னு. நம்ம சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி 2-3 இயர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஜெர்னேஷன் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நித்திய கல்யாணி சீட்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 40% கார்டன் சாயில், 40% கொக்கோபி, 20% வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். ஈஸியாக வந்து சீட்ஸ்லேருந்து ஜெர்னேட் ஆகக்கூடிய பிளான்ஸ் தான் இது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த சீட்ஸ் தான். சாயில் மேலே இந்த சீட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு சீட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம மேலே வந்து சாயில் போட்டுக்கலாம். மேலே போடக்கூடிய சாயிலும் சேம் பாட்டிங் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். 40% கார்டன் சாயில், 40% கொக்கோபி, 20% வெர்மி கம்போஸ்ட். இது எடுத்திருந்த அந்த சாயில் மிக்ஸ் தான் வந்து மேலே போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கொடுக்கும்போது ஃபுல் சாயிலும் வந்து நல்லா நனைகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா வாட்டர் கொடுத்துக்கணும். அப்போ தான் சாயில் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கும், சீட்ஸ் வந்து ஜெர்னேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வாட்டர் கொடுக்கும்போது நல்லா ஃபுல்லாக சாயில் வந்து நனைகிற மாதிரி வாட்டர் கொடுக்கணும். இந்த பாட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரைட்டான ஒரு ஷேட்ஸில் வந்து அப்படியே வச்சுக்கலாம், டைரக்ட் சன்லைட்லலாம் வைக்கக்கூடாது. இது எனக்கு ஒரு 5 டேஸ் ஆகியிருக்கு பாருங்கள், சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஜெர்னேட் ஆகியிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்னதாக கொஞ்சமாக தான் ஜெர்னேட் ஆகியிருக்கு. டாப் சாயில் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஆனதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. 60 டேஸ் அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுக்குற அளவுக்கு இந்த பிளான்ட்ஸ் வளர்ந்துடும். நித்திய கல்யாணி பிளான்ட்ஸில் உங்ககிட்ட ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சீட்ஸ்லேருந்து ஜெர்னேட் பண்ணும்போது அதே சேம் கலர்ஸ் தான் வரும்னு கிடையாது, நிறைய நியூ கலர்ஸ் கூட நமக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சீட்ஸ் கலெக்ட் பண்ணி சீட்ஸ் வந்து ஜெர்னேட் பண்ணி பாருங்கள், நிறைய நியூ கலர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஒரு நியூ கலர்ஸில் பிளான்ட்ஸ் கிடைக்கும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.